தேவி சொன்னாலும் நுணம் சகாலா மிருக ரூபதாரி என்னுடைய போராத காலம் மான் மூல்யமா வந்தது எனக்கு அப்படின்னு தேவி பின்னாடி சொல்ல போறா. பாகவதத்திலையும் ஜடபரதன் அதான் சொல்றார், நன்னா தியானம் பண்ணிட்டு இருந்தேன், மான்குட்டி சங்கம் சேர்ந்தது வீணா போயிட்டேன். என்ன அவ மான்குட்டி மேல கோச்சிக்கல, என்னுடைய பிராரப்தம் போராத காலம் மான் மூல்யமா வருது. அந்த மாதிரி இவன் அப்படி பண்ணியிருக்கானா நவகிரகத்தையும், அதுக்கும் மேல வாயுக்கு ஒரு ஆர்டர் போட்டு வச்சிருக்கான். என்னன்னா அவர் வீசுறாரோன்னு, அவர் வீசும் போது சுதந்திரமா வீசுவார், ஆனா லங்கையில் அப்படி வீசக்கூடாது. அப்படி வீசன்னு வரும்போது வாயு பட்டு தானே பூ கீழ்விழுது, பழங்கள்லாம் நன்னா பழுத்த பழம்லாம் அதுவா கீழ்விழ, அப்படி காத்து போய் அடிக்கிறது கீழ் விழுதணும். இந்த வாயுக்கு என்னன்னா நீ காத்தும் அடிக்கணும், உடம்புக்கு நன்னா சுகிதமாகவும் இருக்கணும், ஒரு பூவும் கீழ் விழக்கூடாது. ஏன்னா பூவெல்லாம் அழகா பூத்து இருக்குன்னா நீ கீழே போடுறதுக்கு அந்த பூ இருக்கு, அதனால உனக்கு டியூட்டி என்னன்னா நீ மெதுவாக தான் வீசணும், அந்த பூ கீழ் விழாதபடிக்கு எவ்வளோ இருக்கா அவ்வளோதான் வீசணும். இருக்கலையே சந்திரனுக்கு தான் பாவம் ரொம்ப வேலை. சந்திரனுக்கு என்ன பண்ணானா, இவன் வந்து போய் மிருகயாயாச பரிசிராந்த விஸ்ராந்தா போய் வேட்டையாடிட்டு வருவானா ரொம்ப களைப்பா இருக்கும். நம்ம எவ்வளோதான் களைப்பா இருந்தாலும் போய் ஒரு சாணத்தை போட்டு வந்துட்டானா உடம்பு ஃப்ரீ ஆகிடுறது ஒன்றும். அவன் என்ன பண்ணுவானா, அவனுக்குன்னு ஒரு சாணகிரகம் வச்சுருக்கான், மஜ்ஜன கிரகம். அதில் என்னன்னா அதில் வந்து ஷவரோ இல்லை வந்து ஜலம் கொடுக்குறதோ இல்லை ஸ்விமிங் பூலோ எதுவுமே கிடையாது. அவன் போய் நிற்பான், அங்கே ஒரு கீழேந்து ஒரு அஞ்சடிக்கு ஒரு மேடை மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே ஒரு ஸ்திரீ பொம்மை இருக்கும், அவ கையில் ஒரு குடம் இருக்கும். அந்த குடம் எப்படி, அந்த குடத்தில் ஜலம்லாம் இருக்காது, அது இப்படியே காண்பிஞ்சிட்டு இருக்கா மாதிரி இருக்கும், ஜலம் கொட்டுற மாதிரி. அந்த குடம் எதில் பண்ணதுன்னா இந்திரகாந்த கல். பொதுவாக இந்த சூரியனை கீழே பூத கண்ணாடி வச்சா நெருப்பு வர மாதிரி, இந்த இந்திரகாந்த கல்ல சந்திரனுக்கு கீழே வச்சோன்னா ஜலம் சொட்டும் கொஞ்சம். அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த இந்திரகாந்த கல்லு வச்சே அந்த குடத்தை உண்டாக்கி அங்கே வேலை வச்சிருக்கான். சந்திரனுக்கு என்ன டியூட்டின்னா இப்படி வந்து அவன் வந்து ஸ்நானம் பண்ணுறதுக்காக வருவான். இப்போ சந்திரன் சுதந்திரமாக இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் கிரணம் பட்டு ஒரு சொட்டு ஜலம் வருது. நீ என்ன பண்ணணும்னா உன் அத்தனை கிரணத்தையும் இந்த குடத்து மேலே நீ பாய்ச்சணும். நீ அப்படி பாய்ச்சினேன்னா அது என்ன பண்ணுறதுன்னா அந்த குடத்துலேருந்து ஜலம் கொட்டினா எப்படி கொட்டுமோ சுத்த ஜலம் கொட்டுறது அப்படின்னு. அப்படியே அவன் வேணுங்கிற அளவுக்கு குளிக்கிறான். அப்படியே குளிச்சுட்டு ஃபுல்லாக குளிச்சது போதும் அப்படின்னு உடனே, பொதுவாக இப்படி ஆனனே எப்பேற்பட்ட சந்திரன், அவர் வந்து இப்படி பண்ணுறாருன்னா ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு கூட சொல்ல மாட்டானா, இப்படி 20 கண்ணுனாலையும் இப்படி மேலே ஒரு பார்வை பார்ப்பானா, உடனே தன்யோஸ்மின் அவர் கிளம்பிட்டு வரான், விட்டா போதும் இவன் அப்படின்னு. இப்படி ஒவ்வொருத்தரையும் படித்து எடுக்கிறான். ஜெயதேவர் சொல்லும்போது என்ன சொல்றார்னா, விதரசி திக்ஷுரனே கோபால கிருஷ்ணா திக்பதி கமனியோ தசமுக மௌலி பலிம் ரமணீயம் கேசவாத்ருத ரகுபதி ரூபா ஜயா ஜெகதீஷகரே. பிதரசி திக்ஷுரனே கோபால கிருஷ்ண, பொதுவாக இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உற்சவம் எல்லாம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், பலி கொடுக்கறதுன்னு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தேவத்தை ஆகாரம் பண்ணி பலி கொடுப்பாளாம். பலி என்ன என்னென்னா அந்த இது வைக்கிறது, உற்சவம் போதோ பிரம்மோற்சவம் போதெல்லாம் பண்ணுவா. அந்த மாதிரி ராமர் என்ன பண்ணார்னா, இந்த திக்பாலகர்கள் இருக்கா இல்லை 10 திக்கில் அவள் எல்லாருக்கும் ஒரு பலி போட்டாராம். என்ன பலி போட்டான்னா, ராவணனுக்கு 10 தலை இருக்கணும், அந்த 10 தலை ஒவ்வொரு தலையும் எடுத்து ஒவ்வொரு பக்கமா அந்த திக்குக்கு இது போடுறாராம், தலையே வந்து பலியா கொடுக்குறாராம். தசமுக மௌலி பலிம் ரமணீயம், ஏன்னா அவ்வளோ படுத்திருக்கானா அந்த திக்பாலகர்கள். உபாசனம் பண்ணும்போது தெரியும் இந்திராய நமஹா அப்படின்னு 8 பேரை நம்ம ஆவாகனம் பண்றோம்னு ஒவ்வொரு திக்குல ஒவ்வொருத்தர், அந்த 10 பேர் இருக்கிற அந்த 8 பேரையும் அத்தனை பேரையும் அவன் அவ்வளோ இம்சை பண்ணியிருக்கான். அவள் எல்லாருக்கும் பலி போடுவது போல ராமர் அவனுடைய தலையை அப்படியே எல்லாருக்கும் கொடுத்தார் அப்படின்ற மாதிரி ஜெயதேவர் அழகா சொல்றார். இப்பேற்பட்ட ராவணனை, ராவண நீ தாயாக, ஏன்னா தன் அப்பாவே கண்டு நடுங்கிறார் ராவணனை பார்த்து. ஆஞ்சநேய சுவாமி சத்ருகருஷனா அப்படி கிளம்புறாராம். சசூர்யாய மகேந்திரா, இப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் பார்த்துட்டுருவேன், என்ன மாதிரி ஒத்த உண்டா, எனக்கு உள்ள பிரபாவம் யாருக்கும் கிடையாதுன்னு ஆஞ்சநேய சுவாமி ஒரு பொழுதும் சொன்னது கிடையாது. அப்பேற்பட்ட வினய சம்பன்னர் சசூர்யாயா தன் குருநாதனான சூரியனுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்றார். மகேந்திராயா
லோகபாலகனாகக்கூடிய இந்திரனுக்கு, பவனாயா வாயு பகவானுக்கு, ஆத்மயோனையே பிரம்மதேவனுக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு சரி வல்லம் பெரிய போஸ்ட்ல இருக்கா பண்ணணும். பூதேபியாஞ்சலின் கிருத்வா, சிறு சிறு தேவதைகள்லாம் இருக்கா பார்த்தீங்களா, அத்தனைக்கும் நமஸ்காரம் பண்றாரா, நான் மேல போக போறேன், என் காரியம் விக்னம் இல்லாதபடிக்கு எல்லாம் கரெக்டா சக்சஸா நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்புறார். அஞ்சலிங் பிராங்குவன்னு பவனாய ஆத்மயோ, இத்தனைக்கும் தேவதைகள்லாம் பண்ணியாச்சு, அப்பா அம்மாவுக்கு பண்ணணுமோனோ, அது ஸ்பெஷல் ஒன்னும் புதுசு, அதுக்கு அடுத்து தனியா ஒரு தனியா ஒரு நமஸ்காரமா, பிராங்குவன்னு பவனாயா ஆத்மயோனையே, தன் அப்பாவா இருக்கக்கூடிய வாயு பகவானுக்கு புனச்ச ஒரு புது நமஸ்காரம் பண்றாராம், அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும்ன்றதுக்காக. இப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு சித்தமா இருக்காரு, மேல கிளம்ப போறார். இப்படி கிளம்பும் போது, நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி அவ்வளாரையும் உற்சாகப்படுத்திட்டு கிளம்பணும், ஏ போறேன் கிளம்புறேன்னு போலாமோ. அந்த குரங்கெல்லாம் பார்த்து ஆஞ்சநேய சுவாமி சொல்றாராம், யதா ராகவ நிர்முக்தா சரஹ ஸ்வசன விக்ரமஹ, நான் வந்து பரமேஸ்வரன் சூழன் மாதிரி போக போறேன், இந்திரனோய வஜ்ராயுதத்து மாதிரி போக போறேன்னு அந்த குரங்குகளுக்கு தெரியாது. யதா ராகவ சரஹ, என்ன ஒரே ஒரு பானத்துல வீராதி வீரனா இருக்கக்கூடிய வாலி வதமாயி கீழே விழுந்துட்டான்றத அவளுக்கு தெரியுமோன்னு அத மாதிரி சொல்றானா. யதா ராகவ சரஹ, எப்படி ராமனுடைய பானம் கலம்பினா அதனுடைய வேகத்து போய் லட்சியத்தை அடைஞ்சிட்டு தானே மறுவேலை பார்க்கும், அந்த மாதிரி இங்கேந்து நான் கிளம்பினேன்னா தேவிய பார்க்காம திரும்பி வரவே மாட்டேன். கச்சே தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம் நத்ரக்ஷ்யாமி யதிதாம். ஒரு கால் அங்க போய் முழுக்க தேடி தேவி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தேவி கிடைக்கலன்னு நான் உங்கள்ட்ட மங்களவாத்திய வாசின்னு வரமாட்டேன். நத்ரக்ஷ்யாமி யதிதாம் லங்காயாம் ஜனகாத்மஜாம் அனேனை வகி வேகேன கமிஷ்யாமி சுராலயம். ஒருவேளை லங்கையில இல்லைன்னா எல்லா இடத்துலையும் தேடுவேன், அப்படி இங்கெல்லாம் கிடைக்கலன்னா மூன்று லோகத்தையும் போய் தேட போறேன், சொர்க்கலோகத்துக்கு போக போறேன், எல்லா லோகத்துக்கும் போக போறேன். ஒரு கால் அங்கேயும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எதிவா த்ரிதவே சீதாம் நத்ரக்ஷ்யாமி கிருதஸ்ரமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இது தேவிய பார்க்கலன்னு வச்சுக்கோங்கோ, பத்வா ராட்சச ராஜானம் ஆனயிஷ்யாமி ராவணம், உடனே வந்து என்ன பண்ண, அந்த ராவணன் என் முன்னாடி என் பிரபாவத்துக்கு முன்னாடி அந்த ராவணன் ஒண்ணுமே கிடையாது, பின்னாடி அபாரமான யுத்தம், யுத்த காண்டத்துல வருது இந்த சரித்திரம். ஒரு சமயம் என்ன பண்றான், ராவணன் ஒவ்வொருத்தரையா தான் சண்டைக்கு அனுப்புறான், அப்படி அனுப்பும் போது ஒரு சந்தர்ப்பம் அத்தனை பேரையும் அவசியம் வரானா, மகாபாரஷன் நிகும்பன் எல்லாரும் வரா, அதிகாயன் எல்லாரும் வரா, பிரதானமா ராவணன் வரான். இப்படி வந்த உடனே பொதுவா ராமன் என்ன பண்ணுவார்னா பலாபலம் பார்த்துதான் வந்து கொடுப்பார். ஒரு 10 வயசு ஒரு பையன் சண்டை போட வர்றான்னா 10 வயசு பையன் தான் போய் சண்டை போடணும், அதுதான் யுத்த தர்மம். 10 வயசு பையனை போய் 25 வயசு பையன் அடிக்கலாமோ, அது தப்பு. அதனால அந்த மாதிரி தான் வந்து யுத்தம் நடக்கிறது, தர்ம யுத்தமா நடக்கிறது. திடீர்னு இத்தனை பேரையும் ராவணன் அழிச்சுன்னு வந்த உடனே ராமரே இறங்குறாராம் சண்டை போடுறதுக்கு.